அழைக்கிறான் மாதவன். வணக்கம் திருமாறன் அண்ணா. 7 நாள் பிரம்ம முகூர்த்தா கிளாஸ் அட்டன் பண்ணேன். மனம் மாறினால் வாழ்க்கையே மாறும் அப்படிங்கறத நீங்க கத்து கொடுத்தீங்க. 7 நாளைக்கு முன்னாடி என்னடா இத வாழ்க்கை அப்படின்னு தான் இருந்தது. இப்போ இந்த ஒரு நொடி நான் அப்படி அவ்வளவு ஹாப்பியா அவ்வளவு சந்தோஷமா சொல்ல வார்த்தையே இல்லை. எனக்கு எதை சொல்லணும் எதை விடணும்னு கூட தெரியல. கொட்டி கிடக்குது, எதை அள்ளி எதை கோர்த்து எதை இப்படி இதை விவரிக்கணும்னு கூட எனக்கு தெரியல. அவ்வளவு மன மகிழ்ச்சியா எனக்குள்ள ஒரு அமைதியும் நான் பாக்குறேன். நான் என் மனசு சந்தோஷமா இருக்கிறதே நான் பாக்குறேன். நான் இப்படி இருந்ததே இல்லை, இப்போ நான் உணர்றேன். இதுக்கெல்லாம் காரணமே நீங்க தான். அது மட்டும் இல்லாம அந்த கிராட்டிடியூட், அதுக்கப்புறம் மந்த்ரா மெடிடேஷன், ஃபர்கிவ்னஸ் ஃபர்கிவ்னஸ் நீங்க சொன்னது நான் பண்ணதுக்கு அப்புறம் இவ்வளவுதானா, இதுக்காக நம்ம இப்படி இருந்தோம், இவ்வளவு ஈவப்பட்டோம் அப்படின்னு ரொம்ப 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 நன்றி. எனக்கு என்ன சொல்லணும்னே தெரியல. என் லைஃப இப்போ நான் ஹாப்பியா இருக்கேன், ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கேன். அது காரணம் இந்த 7 டேஸ் பிரம்ம முகூர்த்தா கிளாஸ். முக்கியமா அண்ணா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு வார்த்தை கூட வர மாட்டேங்குது. நன்றி நன்றி நன்றி, கோடான கோடி நன்றி தான் சொல்லிட்டே இருக்கணும் உங்களுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். உங்கள் வாழ்வை மாற்றக்கூடிய இந்த 7 நாள் பிரம்ம முகூர்த்த கிளாஸை பற்றி நான் ஒரு ஒரு வீடியோலையும் சொல்லிட்டு தான் இருக்கேன். அன்னும் நிறைய பேர் வந்து அந்த ப்ரோக்ராமில் அட்டன் பண்ணி பல விஷயங்களில் அவங்களோட வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்களோட வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணவங்களோட ஃபீட்பேக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, அவங்க கொடுத்த ஆடியோ ஃபீட்பேக்கும் அவைலபிள் இருக்குது, அண்ட் வீடியோ ஃபீட்பேக்கும் அவைலபிள் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நீங்களும் அடுத்த ப்ரோக்ராமில் கலந்துட்டு உங்களோட வாழ்க்கையும் நீங்கள் மேம்படுத்தலாம். இன்னைக்கு எந்த விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பலர் என்னிடம் வந்து கேட்கக்கூடிய ஒரு விஷயம், எங்க எல்லாருக்குமே இந்த 24 மணி நேரம் தான் இருக்குது, ஆனா மற்ற பிசினஸ் பீப்புளை விட நான் இந்த 24 மணி நேரத்தை தாண்டிலாம் ஓடுறனே, 48 மணி நேரம்லாம் நான் கண் முழிச்சு ஓடிட்டு இருக்கேனே, அவங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க, ஆனா என் லைஃப்ல நான் ஏன் சக்சஸ்ஃபுல்லா இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எல்லாருக்கிட்டயுமே இருக்கும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா எல்லோருக்குமே இந்த 24 மணி நேரம் தான், ஆனா ஏன் ஒரு பிசினஸ் பீப்புள் அவ்வளோ ஒரு பெரிய லெவல்ல இருக்காங்க, நம்ம ஏன் இந்த குறைந்த லெவல்லே இருக்கோம் அப்படின்னு சொல்லி நல்லா டீப்பா திங்க் பண்ணி பார்க்கணும். ஒரே ஒரு விஷயம் தான் அங்க இருக்கும், என்னன்னா அந்த நிதானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பரபரப்பான ஒரு வாழ்க்கையில நீங்க வாழ்ந்துட்டே இருக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த நிதானம் என்பது நீங்க இழந்துடுறீங்க. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, நீங்க ஏதோ வேகமா நீங்க ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. ஓடிக்கிட்டே இருக்கும்போது என்னன்னா என்ன மாதிரியான விஷயத்துல நம்ம பணத்தை விடுறோம், என்ன மாதிரியான ஒரு விஷயத்துல நம்ம தப்பு பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயம் எப்போ ஏற்படும் அப்படின்னா, நீங்க எப்போ நிதானமா நின்று கவனிக்கிறீங்களோ அப்பதான் ஏற்படும். ஏன் எல்லா இடத்துலையும் இந்த நிதானத்துக்கு அவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, நீங்க எப்ப இந்த நிதானமா இருக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் புது புதிய ஐடியாஸும் உங்களுக்கு பிறக்கும். ஏன்னா எப்ப மனம் ஒடுங்க ஆரம்பிக்குதோ அப்பதான் உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே முன்னாடி வரும். இதனாலதான் சிவபிரமணத்துல கூட ஒரு பாடல் வரியில என்ன வரும்னா, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. என்னன்னா மாணிக்கவாசகர் சுவாமிக்கு இறைவன் என்ன பண்ணார், சிவபெருமான் என்ன பண்ணாருன்னா அவரோட வேகத்தையே கெடுத்தாராம். ஏன் வேகத்தை கெடுக்கிறதுன்னு அவ்வளவு பெரிய ஒரு விஷயமா சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்கு நீங்க எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இந்த வேகம்ன்ற ஒரு விஷயத்தினாலதான் நீங்க அவ்வளவு ஒரு சஃபர் ஆயிட்டு இருக்கிறீங்க. நீங்க ஏன் பிசினஸ் நம்மளுக்கு நல்லா போல, நம்ம ஏன் இன்னும் முன்னேறல, நான் ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் மீண்டும் மீண்டும் எனக்கு நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் நின்று கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். அந்த நிதானம் ஏற்படும் போது உங்களுக்கு என்னன்னா, நம்ம என்ன பண்றோம் அப்படின்றதுல உங்களுக்கு ஒரு கவனம் வர ஆரம்பிக்கும். இப்ப நீங்க ஒரு பிசினஸ் கன்சல்டன்ட்லாம் நீங்க போனீங்கன்னா வைங்களேன், உங்களோட பிசினஸ் அப்படியே அனலைஸ் பண்ணி நீங்க என்னென்ன மாதிரியான தப்பெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பேப்பர் ஒன்று கொடுப்பாங்க, ரிப்போர்ட் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நீங்க அந்த தப்புலாம் நீங்க ஆல்ரெடி நீங்களே ஃபைன் பண்ணியிருப்பீங்க. இருக்கிறதுலே ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கே அந்த ஒரு விஷயம் நீங்க கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நம்ம எந்தெந்த மாதிரி இடத்துல தப்பு பண்றோன்றது. இப்போ அவங்க ஏன் அனலைஸ் பண்ணும்போது ஒரு தவறை கண்டுபிடிக்க முடியுதுன்னா, நீங்க இதை சொல்லிதான் அந்த இடத்துல அந்த ஒரு லேக் இருக்குன்றதே அவங்க சொல்றாங்க. அப்ப ஏன் நம்ம யோசிக்கலன்னா, நம்மளுக்கு அந்த நிதானம் இல்லை, நம்ம ஏதோ ஓடணும் ஏதோ பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமே இருக்குது. அதை தாண்டி ஒரு பிசினஸ் கன்சல்டன்ட் போகும்போது அந்த ரிப்போர்ட் கொடுக்கும்போதும் சில ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியில் எது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெடிடேஷன் ஒரு விஷயமும் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். நீங்க இந்த பிசினஸ்ல இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுங்க, இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை கடைபிடிங்க அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயம் சொன்னாலுமே அதுல ஒரு கீ பாயிண்ட் என்ன இருக்கும்னா, மெடிடேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஏன் இந்த மெடிடேஷன்றது ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா, நீங்க என்னதான் நீங்க வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி கொடுத்தாலும் இப்படி இப்படிலாம் நீங்க பண்ணுங்க உங்களோட பிசினஸ் சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயம் நீங்க பண்ணி கொடுத்தாலுமே, நீங்க அதை பண்ணும்போது என்ன வேணும்னா உங்களுக்கு தெளிவு என்பது வேணும். இந்த மனம் அமைதி நிலைக்குள்ள இருக்கணும். இஷ்டத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா உங்களால எதுவுமே பண்ண முடியாது இல்லை.
இப்போ நீங்க ஒரு ஒன்று தவிர நினைச்சு நீங்க பிளான் பண்றீங்க, நாளைக்கு இதை பண்றேன் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றீங்க. ஆனா இந்த மனம் அதை பிளான் பண்ணதை பண்ண விடாம இஷ்டத்துக்கு வேற என்னமோ ஓடிட்டு இருக்கோங்க மைண்ட் முழுக்க. அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸிக்யூஷன் இங்க நடக்கவே நடக்காது, நீங்க அதை எக்ஸிக்யூட்டே பண்ணிருக்க மாட்டீங்க. அப்ப அந்த எக்ஸிக்யூட் பண்ணும்போது ரிசல்ட் எப்படி இருக்கும்? ரிசல்ட்டுமே வந்திருக்காது. இருக்கிறதுலயே எல்லாருமே தோக்குறதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு இடத்துல ஒருத்த அமைதி நிலைக்குள்ள இருந்து அடுத்து என்ன பண்ணலாம், சரி ஓகே இது எனக்கு லாஸ் ஆயிடுச்சு, இந்த லாஸ்ல இருந்து நான் எப்படி மீண்டு வர்றதுன்னு அந்த இடத்துல ஒரு நிதானமா யோசிச்சு, இதுக்கப்புறம் நான் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு பாத்துக்கு அவன் என்ன பண்ணுவான்னா சில பிளான்ஸ் பண்ணுவான், நிதானமா யோசிச்சு முடிவெடுப்பான். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு அமௌண்ட்டை போடுறோம், பட்டுன்னு ஏதோ லாஸ் ஆகுதா, ஓகே உடனே வெளியே வந்துடுறது. திரும்ப இன்னொருத்தர் ஒரு அமௌண்ட்டை போடுறது, திரும்ப அங்க ஒரு லாஸ் ஆகுதா, உடனே வெளியே வந்துருது. ஏன் ஏன் அது நடந்துச்சு, அந்த பிசினஸ்ல ஏன் எனக்கு லாஸ் வந்துச்சுன்னு கொஞ்சம் கவனிச்சோன்னா அந்த ஒரு விஷயம் புரியும். அந்த கவனிச்சா அப்படின்னு நான் சொல்றேன்ல, அது எப்ப இருக்கும்போது ஏற்படும்னா, எப்ப நீங்க நிதானமா இருக்கீங்களோ அப்பதான் ஏற்படும். இந்த பரபரப்பா நீங்க ஓடிட்டு இருக்கும்போது எந்த ஒரு விஷயமும் ஏற்படாது. அதனால உங்களோட வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான், நிதானத்தை கடைபிடிங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு கீ. காலை பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்ல வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனா அவங்களோட வாழ்க்கையில மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது, சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். சோ அதுக்காக தான் ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா, டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் குரோத்தாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத்தாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனு இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.